So coming to the next question, exercise 6.5, we are given find the marginal productivities of capital and labor. Capital means K, labor means L. For the function P equal to, இந்த இது வந்து கொடுத்துருக்கு. இதுக்கு marginal productivity, P for productivity. Productivity னா உற்பத்தி. எவ்வளவு உற்பத்தி ஆச்சு அப்படிங்கிறதுல capital and labor அதனுடைய வேல்யூ கொடுத்துருக்கு. அதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணி இந்த ப்ரொடக்டிவிட்டியோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இதுல மார்ஜினல் அப்படின்னாலே டிஃபரன்சியேஷன். மார்ஜினல் மீன்ஸ் யூஆர் ஃபைண்டிங் டிஃபரன்சியேஷன், பார்ஷியல் டிஃபரன்சியேஷன். இந்த கொஸ்டின் தான் பார்ஷியல் டிஃபரன்சியேஷன். அப்போ நம்ம டிஃபரன்சியேட் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு கே, கேல ரெஸ்பெக்டாக வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ இங்கே என்ன பண்ணும், டோ இந்த பி வந்து மேலே வரும், தென் இந்த டினாமினேட்டர் டோ கே. ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறப்ப எதை ரெஸ்பெக்ட் பண்ணி நம்ம பண்ணுறோமோ அது வந்து கீழே வந்துடும். ஈக்குவல் டு இது பார்ஷியலி டிஃபரன்சியேட் வித் ரெஸ்பெக்ட் டு கே மீன்ஸ் யூ ஆர் ட்ரீட்டிங் எல் அஸ் கான்ஸ்டன்ட். ஸோ யூ ஆர் ட்ரீட்டிங் எல் அஸ் கான்ஸ்டன்ட், எல் வந்து கான்ஸ்டண்டாக ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னு இருக்கும். அப்போ இது டோட்டலாக இது என்ன ஆயிடும், ஜீரோ மைனஸ் டூ, இந்த கேக்கு என்ன வரும், ஒன் அப்படின்னு வரும். கேக்கு ஒன் பிகாஸ் டி ஆஃப் எக்ஸ் என்ன, ஒன். ஸோ சிம்லர்லி இங்கே டி ஆஃப் கே ஈக்குவல் டு ஒன், தென் ப்ளஸ் த்ரீ. இந்த டூ எங்கே வரும், சைடில் வரும் இல்லையா. ஸோ டூ கே இங்கே என்ன ஆயிடும், ஜீரோ. தென் ப்ளஸ் செவன், கேக்கு என்ன வரும், கேக்கு ஒன். Then L வந்து ஆட்டிடியூட் ஏ, செவன் எல் கே, செவன் எல் கேக்கு ஒன். ஸ்டூடெண்ட்ஸ் நான் கேட்டேன் இந்த எல் வரப்போ மிஸ்ஸு ஜீரோன்னு சொன்னாலே, ஸோ இங்கேயும் ஜீரோ அப்படின்னு நினைக்கலாம். நாட் ஜீரோ, செப்பரேட்டாக வரப்போ இட் இஸ் ஜீரோ. அலாங் வித் செவன் இட் இஸ் கம்மிங். ஸோ எல்லாருக்கும் ஜீரோ கான்ஸ்டன்ட். இந்த செவன் எல் அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. அப்புறம் இந்த கே என்ன ஆயிரும், ஒன் அப்படின்னு சொல்லி மாறிடும். ஸோ செவன் ப்ரைடே ஒன், இது அப்படியே இருக்கு. நெக்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் பார்ட்டிலி வித் ரெஸ்பெக்ட் டு எல். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு எல் மீன்ஸ் யூ ஆர் ட்ரீட்டிங் கே ஆஸ் கான்ஸ்டன்ட். யூ ட்ரீட் கே ஆஸ் கான்ஸ்டன்ட். ஸோ கே யூ ஆர் ரைட்டிங் டோ பி பை டோ வாட் யூ ரைட், இங்கே என்ன இருக்கோ அதுதான் கீழே வரும், டினாமினேட்டருக்கு வரும். So this is equal to, இப்போ எயிட் எல் வித் ரெஸ்பெக்ட் டு எல் யார் டூஇஜி. அப்போ எயிட் எல் என்ன ஆயிடும், ஒன் அப்படின்னு ஆயிடும். தட் இஸ் டி ஆஃப் எல் ஈக்குவல் டு ஒன். தென் மைனஸ் இங்கே கம்ப்ளீட்டா இது ஜீரோ, பிளஸ் திஸ் ஆல்சோ ஜீரோ. ஏன்னா கேல என்ன ஆயிடும், ஜீரோ ஆயிடும். மைனஸ் இந்த டூ எங்கே வரும், சைடில் வரும் இல்லையா. ஸோ ஃபோர் எல், தென் இந்த இடத்துல செவன் கே, எங்களுக்கு வர என்ன வரும், ஒன் அப்படின்னு சொல்லி வரும். இது அப்படி இருக்கு. இங்க என்ன கேட்டுன்னா மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி அட் டிஸ்வான்டேஜ். இந்த மார்ஜினல் கண்டுபிடிச்சிருக்கிறோம் இல்லையா, மார்ஜினலாவே இது பார்ட்டலி டிஃபரன்சியேட்டிங் டோ பி பை டோ கே. அப்போ அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஸோ இது ஈக்குவல் டு ப்ரொடக்டிவிட்டி அண்ட் கே ஈக்குவல் டு த்ரீ அண்ட் எல். அப்போ டோ பி பை டோ கே ஈக்குவல் டு மைனஸ் டூ ப்ளஸ் சிக்ஸ், கேக்கு பிற என்ன இருக்கு த்ரீ, தென் ப்ளஸ் செவன் எல்லுக்கு பிற எவ்வளோ ஒன். ஸோ ஈக்குவல் டு மைனஸ் டூ எயிட்டீன் ப்ளஸ் செவன் ப்ளஸ் செவன் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ, இங்கே டுவெண்ட்டி ஃபைவ் ஈக்குவல் டு 23. அதே மாதிரி இதுவும் கண்டுபிடி டோ பி பை டோ எல் இல்லையா. டோ எல் அப்படிங்கிறப்போ இந்த என்ன கல்வி, எயிட் இருக்கு, தென் மைனஸ் ஃபோர் பிராக்கெட் எல். எல் என்ன, எல் ஈக்குவல் எல் வந்து ஒன்னு ப்ளஸ் செவன் பிராக்கெட் கேவல் என்ன, கேவல்யூ த்ரீ. ஸோ ஈக்குவல் டு 8 minus 4, 4 plus 21, so equal to 25. So the answer for this 23 and 25. So this question over, this very simple sum
மாறுகிறது அப்படின்னா யூ ஆர் டிஃபரன்சியேட்டிங், பாசிட்டிவ் டிஃபரன்சியேட்டிங். அதுக்கப்புறம் கேவோட வேல்யூ என்னோட வேல்யூ சப்ஜெக்ட் பண்ற. அண்ட் ஒன் திங் யூ வாண்ட் டு கீப் இன் மைண்ட், வித் ரெஸ்பெக்ட் டு கே மீன்ஸ் யூ ஆர் ட்ரீட்டிங் எல் எஸ் கான்ஸ்டன்ட், வித் ரெஸ்பெக்ட் டு எல் மீன்ஸ் யூ ஆர் ட்ரீட்டிங் கே எஸ் கான்ஸ்டன்ட். ஸோ வி சீ யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.